அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி பிரம்சேது அஞ்சனா கிரப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியம் துஷ்ட கிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாக அன்பன்பர்களுக்கு என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷயக்கு பேர வணக்கங்கள். இந்த பதிவில் லாஸ்ட்டு பதிவில் வந்து பார்க்கும்பொழுது மிதுனத்தில் அஸ்தமனமாகக்கூடிய புதன் என்னென்ன பலன்களை கொடுப்பாருங்கிறத சொல்லியிருந்தேன். அடுத்ததாக கிரக பயிற்சி பார்க்கும்பொழுது அடுத்த கேது பயிற்சி உள்ளே வருது. இந்த கேது பயிற்சி வந்து சில ராசிகளுக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக திகழக்கூடிய ஒரு கிரகம். அதாவது வெற்றியினுடைய உச்சத்தை தரக்கூடிய ஒரு நபர்களாக சில ராசிக்காரர்கள் வரப்போகின்றார்கள். பொதுவாகவே கிரக பலத்திலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமை வாய்ந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா கேது கிரகம் தான். எல்லா கிரகங்களோட வலிமையானது கேது கிரகம் ஏன் சொல்கிறோம்? பொதுவாகவே சனி பெயர்ச்சி ராகு கேது குரு பெயர்ச்சி இப்படி தான் பார்க்குறோம். ஆனால் கேதுனுடைய அடிப்படை வந்து எப்படி தெரியுங்களா? சொல்ல முடியாது, அளவிட முடியாது. சனினா கூட கஷ்டப்பட்டு கொடுத்துரும், கேதுனா ராகுனா கூட என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், கொடுத்துட்டு கெடுத்துரும். கேது அப்படி கிடையாது. இதை கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது கஷ்டம். முதல்ல வாழ்க்கையில் சில ஞானத்தையும் அறிவியும் பாடத்தையும் எப்படி சனி கொடுப்பானோ அதற்கு அடுத்தபடியான ஒரு நிலைக்கு சென்று முக்தி நிலைக்கு சென்று கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கேது கிரகம். கேதுவனுடைய ஆசீர்வாதம் மட்டும் கிடைச்சிடுது ஒருத்தருக்கு வாழ்க்கையில் கிடைச்சிடுது அப்படின்னா அப்படி சொல்ல முடியாத செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய கிரகம் கேது கிரகம். ஏன்னா ஒரு செயலை எப்போ முடியணும், எப்போ முடியக்கூடாது, இது நடக்கணுமா நடக்கக்கூடாதா, இது முடிக்கலாமா முடிக்கக்கூடாதாங்கிறாங்க டிசைட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா கேது தான். ஏன்னா ஒரு ஒரு கிரகங்களும் ஒரு ஒரு காரகத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடியது. மனிதனாகவே எப்படி நம்மளுடைய குணநலங்களை வெளிப்படுத்துகின்றமோ கிரகங்களும் தன்னுடைய கிரகங்களுக்கு கிரக அதிர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு. ஸோ அந்த வகையில் இந்த கேது பயிற்சினை யாருக்கு சாதகமாக இருக்குது, இதனுடைய தாத்பரியம் என்னங்கிறத அந்த பதிலில் தெளிவாக பேசுவோம். வீடியோக்குள்ளே பொறுத்தவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த பதிவுகள் காலை 8 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் உங்களை வந்தடையும். கேதுனுடைய பயிற்சி அனைத்து ராசிகளிலுமே சில ராசிகளுக்கு வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கப் போகுது. வேத ஜோதிடத்தில் வந்து அனைத்து கிரகங்களுக்கும் அவற்றுக்கான தனித்துவ முக்கியத்துவம் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனால் ஒரு எல்லா கிரகங்களும் எப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தங்களுடைய நிலையை மாற்றுகின்றதோ, இந்த கிரக மாற்றங்கள் இயக்க மாற்றங்கள் உதயகாலம்னு சொல்லக்கூடிய இந்த நிலைகள் அனைத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது கிரகங்கள். இந்த ராகு மற்றும் இந்த கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஷேடோ பிளானட்னு நம்ம சொல்கிறோம். இது அந்தளவுக்கு எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் ரெண்டு விஷயம் எடுத்துக்கிடலாம். பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் சில பேர் இருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி சில கிரகம் இந்த கிரகங்கள் எல்லாம் செஞ்சு வச்சுருவோம், கடைசி நேரத்தில் முடியாமல் போயிடும். அதுக்கு பேர் தான் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமங்கிறது. அதே மாதிரி முடியணும் நேரத்தில் முடியாது, அதே மாதிரி நடக்கணும்னு இருக்கிறது நடக்காது. இந்த மாதிரி நிறையா நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ரெண்டு கிரகங்களும் எப்போது வந்து பின்னோக்கி அது வக்கர நிலையில் நகருகின்றது, இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்களுடைய ஜாதகத்தில் வந்து கேது வந்து அசுப நிலையில் இருந்துச்சு அப்படின்னா பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காலகட்டம் உருவாகும். கேது வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருடத்திற்கு ஒரு முறை வந்து தன்னுடைய ராசியை மாற்றுவார். இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 30 கேது வந்து கன்னிராசியிலிருந்து விலகி துலாமுக்கு பயிற்சி ஆகின்றார். அப்படி துலாமுக்கு பயிற்சி ஆகும்போது நிலகிரகமான கேதுனுடைய தாக்கம் கண்டிப்பாக எல்லா ராசியிலும் அதனுடைய இம்பாக்ட் இருக்கும். சில ராசிக்காரர்கள் இந்த பயிற்சியால் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியான நற்பலங்களை எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு, இவங்களது வாழ்க்கை வந்து ஒளிமயமாக இருக்கும். கேது பயிற்சியால் பல ராசிகள் நன்மையை பெறப்போகின்றார்கள். இந்த பதிவுகளில் தான் அந்த பதிவில் சொல்ல போகிறோம். அப்புறம் ரிஷபராசி, அதில் முதல்ல வர்றது பலனை அனுபவிக்கக்கூடியது ரிஷபராசி தான். ஜோதிட சாஸ்திரப்படி துலாம் ராசியில் வந்து கேது பகவானுடைய பிரவேசம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக செல்வ செழிப்பை கொண்டு வரப்போகின்றது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு. நீண்ட நாட்களாக வாட்டி வைத்து வந்த மன உளைச்சல் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க போகுது. நீண்ட பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, பயணங்களால் அனுகூலமான ஒரு அமைப்பு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மந்த தேக்கத்தில் இருந்ததெல்லாம் 1.5 வருஷமாக மந்த தேக்கத்தில் இருந்த பொருளாதாரம்லாம் அப்படியே மாறும். தடைப்பட்ட பணிகளெல்லாம் இப்போது முடிவடையும். வியாபாரத்தில் கண்டிப்பாக நல்ல மாற்றம் அடையும். ரிஷபராசிக்காரர்களுடைய கூட்டணியில் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சால் இப்போ வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக வரக்கூடிய ராசி சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேது பயிற்சி மங்களகரமானதாக இருக்க போகுது. குடும்ப உறுப்பினர்களான உறவில் வந்து இனிமை ஏற்படுத்தி தரும். சொத்து போன்றவற்றில் நீங்கள் முதலீடு செய்ய விரும்புறீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய அனைத்து முதலீடுகளும் நல்ல எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்க போகுது.
இந்த நேரத்தில் உங்களுடைய அதிர்ஷ்டத்தினுடைய முழு முழு ஆதரவை பெறக்கூடிய அமைப்பு, சமூகத்தில் நல்ல மரியாதை ஏற்படக்கூடிய அமைப்பு. அதுக்கடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி. ஏற்கனவே ஏழரைப்பட்டியினுடைய சனியிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்து வாழ்வா சாவார்னு இருந்து வந்து மீண்டு வந்து குருவினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நிறையா விஷயங்கள். தனுசு ராசிகளை பொறுத்த வரைக்கும் அகம்பாவம் ஆணவம் தலை தூக்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வளர முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வெளியே வந்து அதுக்கப்புறம் சில விஷயங்களை என்னென்ன தப்பு பண்ணியிருந்தோம் திருப்பி அதை எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏழரை சனி முடிஞ்சு வெளியே வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தேர்மையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். திரும்பி திரும்பி அதே இதை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா திரும்பி திரும்பி அதே போய் திருப்பி திருப்பி அதே வேலை திருப்பி திருப்பி அதே இதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது நீங்களாகவே கேட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக ஏன்னா கே இந்த தனுசுங்கிறது குருவினுடைய ஆதிக்கம். யாரையும் வந்து படி சொல்லவோ ஏமாத்துறதோ சூழ்நிலையை காமிச்சு காரணம் காமிச்சு தப்பிச்சுக்கிறது இது மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா குருவினுடைய அமைப்பில் இருக்கக்கூடியது. ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது இந்த கேதுனுடைய அமைப்பில் உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னா நோயினுடைய தாக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் மகத்துவமான லாபம் கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து கேதோஷத்தில் அறிவிட்டிருந்தாங்க அப்படின்னா தோல்வி அதிகெல்லாம் தீர்க்க முடியாது ரொம்ப காலமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஏதாவது நோயில் நீங்கள் ஏதாவது ரொம்ப நல்லா பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு வந்து இந்த மெடிசன்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிசன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக வேலை செய்யும் ஃபேவரபுளாக வேலை செய்யும். அதனால் குருவுக்கு வந்து பக்கத்தில் கூடிய ஜீவ சமாதிக்கு குருவுக்குலாம் தொடர்ந்து வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. என்னென்ன பிரார்த்தனைகள் நீங்கள் சொன்னீங்களோ யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் குருவாக ஏற்றிருந்தீங்களோ உங்களுக்கு யார் குருவாக இருந்தாங்களோ அவங்களாம் நீங்கள் மறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வளர முடியாது. ஏன்னா இவருடைய அமைப்பிலே வந்து பார்த்திங்கன்னா குரு தகவல் குருவனுடைய காரகத்துவம் வெளிப்படும். ஸோ அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஆன்மீகம் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் கூட குருவானவர் கெடுதலை இணைக்க மாட்டார். நீங்கள் கெடுதல் அனுப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குருவே உங்களுடைய ராசியை உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடும். தயவுசெய்து அந்த தப்பை பண்ணாதீங்க தனுசு ராசிக்காக. அதுக்கடுத்து தான் வரக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கேதுவினுடைய பிரவேசம் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல பணபலனை தரப்போகுது. நிதி ரீதியான சிக்கல்களை எல்லாம் தீர்க்கப் போகுது. இந்த நேரத்தில் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பண விஷயங்கள் ஆதாயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவருடைய பெரிய பதவிக்கான பொறுப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு. இது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சம்பள உயர்வு, அதுக்கப்புறம் பதவி உயர்வு, வணிக உறுப்பினர்கள் எல்லாம் இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நேரத்தில் அதிக லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு. இப்போது முதலீடு செய்வது உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ மகரம் தனுசு கனன் சிம்மராசி ப்ளஸ் ரிஷபராசி இந்த நான்கு ராசிக்காரர்களுமே கேதுனுடைய பயிற்சியில் நல்ல மாற்றத்தை பெற போகிறாங்க. ஸோ தயாராக இருங்க இந்த ஜூலை. ஏன்னா போக போக தான் வந்து பார்த்திங்கன்னா சில கிரகங்களுடைய தாக்கம் வெளிப்பட்டு தன்னுடைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் மிக முக்கியமாக ரொம்ப நாளாக இயக்கத்தில் இந்த சில இந்த ராசிக்காரர்களில் இந்த அக்டோபர் 30ஆம் தேதி வந்து கேது வந்து கன்னியிலிருந்து துலாமுக்கு பயிற்சி ஆகும்போது நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த கேது பயிற்சி எல்லாம் தொட்டத்தெல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றியினுடைய உச்சத்தை தரக்கூடிய இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த அக்டோபர் மாதமும் இல்லை வரக்கூடிய சதுர்த்தி நாளில் இருந்தாலும் சரி சங்கடகர சதுர்த்தி சனிக்கிழமை விநாயகரை கெட்டியாக பிடிச்சி விநாயகருடைய மந்திரத்தை தேடி சொல்லிக்கிடுவாங்க. ஓம் கம் கணபதியே நமஹா, ஓம் கம் கணபதியே நமஹா. இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சாரணம் பண்ணி விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மலர் சாற்றி அருகம்புல் மாலை சாற்றி நெய்தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி வழிபட்டுவாங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தடைகளாக இருந்தாலும் நிவர்த்தியாகும் என்று சொல்லி இந்த பதிவு நிர்மிசிக்கிறேன். நற்பவி 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 நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குறிப்பிடணும்.